அண்மைச் செய்தி, கல்வி நிறுவனங்கள் நன்கொடை வசூலிப்பது சட்டப்படி தண்டனைக்குரிய குற்றம் என்று தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அண்மைச் செய்திகளை பார்த்து வருகிறோம். கல்வி நிறுவனங்கள் வழக்கமாக வசூலிக்கக்கூடிய நன்கொடை என்பது சட்டப்படி தண்டனைக்குரிய குற்றம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பினை வழங்கியிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், எந்த வழக்கில் இந்த மாதிரியான தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கு? விவரம் சென்றேஸ்வரா கல்வி நிறுவனம் உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் மாணவர்களிடமிருந்து அறக்கட்டளையின் பெயரில் வசூலித்த நன்கொடைகளுக்கு வருமான வரித்துறை சார்பில் வரி விதித்து உத்தரவிடப்பட்டது. இதனை எதிர்த்து தாக்கல் செய்யப்படும் மனுக்களை விசாரித்த வருமான வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் அறக்கட்டளைகளுக்கு வழங்கப்படும் நன்கொடைகளுக்கு வரி வசூலிக்க முடியாது என கூறி மதிப்பீட்டு அதிகாரி பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டது. இந்த உத்தரவுகளை எதிர்த்து வருமான வரித்துறை தாக்கல் செய்த மனுக்களை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மகாதேவன் மற்றும் முகமது ஷஃபிக் அமர்வு பிறப்பித்திருக்கக்கூடிய உத்தரவில் கல்வி நிறுவனங்கள் மாணவர்களிடம் நன்கொடை வசூலிக்க தடை விதித்து தமிழக அரசு சட்டம் இயற்றியுள்ளதாகவும் இந்த சட்ட விதிகளை மீறி நன்கொடை வசூலித்ததுடன் அதற்கு வரிவிலக்கு பெறவும் முயற்சித்துள்ளதாக கண்டனம் தெரிவித்துள்ளனர். இத்தொகையில் நன்கொடையே என ஆதாரங்கள் மூலம் மதிப்பீட்டு அதிகாரி நிரூபித்துள்ளதாக கூறி தீர்ப்பாயம் பிறப்பித்த உத்தரவுகளை ரத்து செய்த நீதிபதிகள் கல்வி நிறுவனங்களிடமிருந்து நன்கொடை தொகைக்கான வருமான வரியை கணக்கிட்டு வசூலிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளனர். கல்வி நிறுவனங்கள் நன்கொடை வசூலிப்பது சட்டப்படி தண்டனைக்குரிய குற்றம் என்பதால் முந்தைய மதிப்பீட்டு ஆண்டுகளில் தாக்கல் செய்யப்பட்ட வருமான வரி கணக்குகளை மதிப்பீட்டு அதிகாரி ஆதாரங்கள் மற்றும் சட்டத்துக்குட்பட்டு மறு ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளனர். நன்கொடை வசூலை தடுக்கும் வகையில் பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இணையதளத்தை உருவாக்கி எந்தெந்த கல்லூரிகள் நன்கொடை வசூலிக்கின்றன என்பதை மாணவர்களும் பெற்றோர்களுக்கும் தெரியப்படுத்த வேண்டும் எனவும் அந்த இணையதளம் தேசிய தகவல் மையத்தால் நிர்வகிக்கப்பட வேண்டும் என்றும் அந்த விவரங்களை மாணவர் சேர்க்கையின் பொழுதே மாநில அரசுகள் பத்திரிகைகளில் வெளியிட வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு மாநிலமும் கல்வி உரிமைக்காக சிறந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற அரசியல் அமைப்பு சட்டம் கூறுவதாகவும் அதன்படி மாநில அரசுகள் கல்வியை வழங்காததால் பெற்றோர்கள் அரசு பள்ளிகளை விட்டுவிட்டு தனியார் பள்ளிகளை நாடுவதாகவும் நீதிபதிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கல்வி வழங்குவது என்பது ஒரு புனிதமான தேவை என்றும் கல்வி என்பது பணம் சம்பாதிக்கும் தொழில் அல்ல என்றும் நீதிபதிகள் தங்களது தீர்ப்பில் கருத்து தெரிவித்துள்ளனர். தமிழ் செய்திகளின் புதிய அடையாளம் காலை பொழுதில் புதிய அங்கம் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.